அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். அதாவது நான் இந்த பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எப்படி இந்த செக்டர் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா எங்கள் ஏரியாவில், இல்லை இது எந்த மாதிரியான சேல்ஸ் முறைகளை வந்து அணுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட்ஸ் நான் அப்படி போயிட்டுருந்தேன். அப்படி போயிட்டுருக்கும்போது நான் எதார்த்தமாக அந்த கடையை தான் பார்த்தேன். காட்டன் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் 149 அப்படிங்கிறது தான் போட்டிருந்தாங்க. அண்டு இந்த போர்டை பார்த்தோன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடைகளை விட எப்போவுமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு கடைகளை விட இந்த கடை, அதாவது இது ஆரம்பித்து ஒரு 3 மாதம் ஆகுது, இவங்க கடையில் ஃபுல்லாக கூட்டம் இருந்தது. சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். அதில் இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே செகண்ட்ஸ் ஃபேப்ரிக். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஷாப் க்ளோஸ் ஆகும், இல்லை கார்மெண்ட்ஸில் ஃபேப்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்டிச்சிங் பண்ணி சேல்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸு, கிட்ஸு, லேடிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா டிஷர்ட்டு, லோயரு பசங்களுக்கு, குழந்தைகளுக்கும் அதுவே தான். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்து கவுன் ஐட்டம்ஸ் வந்து போடுறாங்க, இந்த கொல்கத்தா காட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு டாப்பு இது பாட்டம், அதாவது பைஜா அந்த மாதிரி தான் சேல்ஸ் வச்சுருக்காங்க. சரி இது மட்டும் தான் இருக்குது, சேல்ஸ் போகுமா அப்படிங்கிறத வந்து பார்த்து அந்த கடைக்காரர்கிட்ட நான் விசாரித்தப்போ பார்த்திங்கன்னா, ஸோ சராசரியாக இவர் கடை ஆரம்பித்து முதல் நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000-30,000 வரைக்கும் சேல்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இதுவே வந்து சீசனில் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து ஒரு ஆவரேஜாகவே அவங்க சொல்கிறது 80-1.5 lakh வரைக்கும் சேல்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பொங்கலில் லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 80,000 குறைவில்லாமல் சேல்ஸ் நார்மலாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க எந்த ரிஸ்க்குமே கிடையாது. மற்ற கடைங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்கீங்க, இல்லை மல்டி ஷோரூம் வச்சுருக்கீங்க, இல்லை லேடிஸ் வேர், ஒரு மென்ஸ் வேர், இல்லை மல்டி ஷோரூம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்கணும். அண்டு அங்கே ரேட் எல்லாமே வந்து ப்ரீமியம் ரேட்டு தான் இருக்கும். இவங்க ஒரு 115 சொல்கிறாங்க, இங்கே மக்கள் எடுப்பாங்களான்னு நான் நினச்சேன். பட் அங்கே எப்படி போயிருக்குன்னா மக்கள் வந்து ரேட்டை பார்த்து எடுக்கிறவங்க ஓரளவுக்கு ஒரு சில ஆளுங்களுக்கு ரேட்டு வந்து பிக்கப் ஆயிடுது. அண்ட் அவங்க எடுக்கிற மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45-50 ரூபா, இல்லை அதிகபட்சம் 100 ரூபா அந்த ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்துட்டு மெட்டீரியலை வந்து ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் வச்சு விற்றுறாங்க. ஸோ 50 ரூபா ப்ராஃபிட் வச்சு விற்றா இன்றைக்கி வந்து தொழில் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னா ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிவிட்டு சேல்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் இது ஆல் ஓவர் இப்போ எல்லாருமே இது பண்ணுறது தான். ஸோ அவங்க ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிவிட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பர்டிகுலராக ஒரு 4 டிசைன்ஸ் தான், டிஷர்ட், லோயர் பசங்களுக்கு, அண்டு லேடிஸுக்கு கவுனு, டாப்பு, குழந்தைங்களுக்கு அதே தான், இது தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரொட்டீனாக வந்து இவங்க சேல்ஸ் கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு இதுனால், இவங்களுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே வந்து எங்கேயாவது கடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே போய் ஃபேப்ரிக் எடுத்துருவாங்க. ஸோ லாட்டாக ஒரு 300 ஷர்ட் 400 ஷர்ட் இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவாங்க. அண்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே கடை கொண்டு வர வேலை பார்ப்பாங்க இங்கே. பட் இங்கே இருக்கிறவங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த மணியை வந்து அடுத்த ரொட்டேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இதில் என்ன ஒரு இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஸோ கடந்த 2 வருஷமாக கொரோனா காலகட்டத்தினால ரீட்டைல் ஷோரூம்ஸ் வந்து நிறையவே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் அப்படி க்ளோஸ் ஆன கடைகளிலேருந்து வர ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே, ஒரு நல்ல ஃபேப்ரிக் இருக்கிற கடையெல்லாம் கூட சேல்ஸ் இல்லாமல் கடை மூட்டுற கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபேப்ரிக்ஸு உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு 100 ரூபீஸ் 110 ரூபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு 150-160 விற்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும். ஸோ இந்த குவாலிட்டி வந்து நம்ம கடையில் எடுத்தால் ஒரு 400-450 ரூபா போட்டு எடுக்கிறோம். இந்த அதுவே இங்கே 150 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கும்போது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 150
விற்கிற கடையை நோக்கி வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. பட் இதுவே வந்து என்னென்னா, ஸோ ஒரு இந்த கொரோனா பேண்டமிக் இல்லாமல் ஒரு கண்டினியூ ரன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரீட்டைல் ஷோரூம் யாரும் க்ளோஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ் வராது. மக்களும் வந்து அவங்களுடைய ஃபேஷனைட்ஸில் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்து ட்ரெஸ்ஸிங் எடுக்கிறதுல இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வர மெட்டீரியல் வந்து ஓரளவுக்கு ரீசனபுளான மெட்டீரியல் தான் வருமே தவிர ஒரு நல்ல மெட்டீரியல் வராது. இப்போ கொரோனானால் நிறைய கடைகள் க்ளோஸ் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு சேல்ஸ் பாதிச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்தி பட்ஜெட் ரேட்டில் அங்கே வந்து லாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணல. ஏகப்பட்ட எஃபோர்ட், அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே லாட் கிடைக்கும், எங்கே வந்து கம்மியாக கடை க்ளோஸ் ஆகிற கண்டிஷன் இருக்குன்னு அலைஞ்சி திரிஞ்சு எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி செகண்ட்ஸாக அல்லது ஹோல்சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, மெயினாக நீங்கள் வந்து எப்பவும் விசிட்டில் ஒரு ஆள் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஷோரூம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினோ நோக்கி பயணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் மாதிரி இருக்கணும். அப்போ தான் என்ன புது கலெக்ஷன்ஸ் வருது, எந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸில் எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இப்போ கண்ணில் ரன்னிங்கில் இருக்குது, என்ன புது டிசைன் என்ன வருது, அந்த மாதிரியான இருந்தால் தான். ஸோ நீங்கள் புது புது அப்டேட்டட் பண்ணால் மட்டும்தான் ஸோ இன்றைக்கி இருக்கிற கார்மெண்ட் செக்டரில் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். அண்ட் அதை விட இன்னொரு விஷயம் வந்து, ஸோ உங்களுடைய சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வந்துடும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கண்டினியூவாக சக்ஸஸ் ஆகும். ஸோ நன்றி, வணக்கம்.